70 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு காவியத்தை வந்து இந்த வருஷம் திரையில் வருது அந்த காவியம். அதே காவியத்தன்மையோடு இந்த படம் இருக்கும். உங்கள் எல்லாரையும் போலவே நானும் ரொம்ப ஆர்வமாக இந்த படத்தை நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் நடித்தேன் அப்படின்றதுக்காக இல்லை, ஏன்னா நானும் பொன்னியின் செல்வனை படிச்சிருக்கேன், அதை நாடகமாக நடிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அந்த காலகட்டத்தில் வந்து பொன்னியின் செல்வன் படிக்கிறது வந்து கட்டாயமாகவே இருந்துச்சு. அந்த அளவுக்கு பொன்னியின் செல்வனோட எனக்கு பரிச்சயம். ஸோ இந்த ட்ரெய்லர் என்னை கேட்டால் பொன்னியின் செல்வன் ஒன்னே ட்ரெய்லர்னு தான் நினைக்கிறேன் நான், ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய மகா கடல் அது. ஸோ அந்த ட்ரெய்லர் அப்படின்றது வந்து அந்த கடலில் ஒரு துளி தான். நான் அந்த பெருங்கடலுக்காக நான் காத்துட்ருக்கேன். உங்களை போலவே இந்த படத்தை உருவாக்கியதற்கு காரணமாக இருந்த எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகள். இல்லை, பாகுபலி படம் வேறு, இந்த படம் வேறு. ஏன்னா பாகுபலின்றது வந்து முழுக்க முழுக்க ஒரு புனைக்கதை, முழுக்க முழுக்க ஒரு கற்பனை கதை. ஒரு ஊரில் ஒரு ராஜா அப்படின்னு ஆரம்பிச்சது, இங்கே அப்படி கிடையாது. தமிழ்நாடு அப்படின்னு ஒரு பிரதேசம் இருந்துச்சு, அதனுடைய ராஜா ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் ஆரம்பிக்கும். சரித்திரம் சார்ந்து பின்னப்பட்ட கதை இது, அதனால் பாகுபலிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு. இல்லை இல்லை, நடிகர் சங்க தலைவராக இல்லைன்னா கூட இது நடந்திருக்கும். ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த காலகட்டத்தில். நான் வந்து பிரபலமானது மணிரத்னத்தினால அப்படியெல்லாம் இருக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படத்தில் கலந்துக்கிறதுக்கும் பங்கு பெறுறதுக்கும்.